திருவாரூர் மாவட்டத்தில் ஒருபுறம் அரசு அனுமதி இல்லாமல் மண் எடுப்பதாலும் மறுபுறம் அரசு அனுமதியுடன் அளவுக்கு மீறி மண் அள்ளுவதாலும் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுக்கா பூங்காவூர் என்ற பகுதியில் ONGC நிறுவனம் பயன்படுத்தி வந்த இடம் தற்போது பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது. இந்த இடத்தில் அரசு அனுமதி இல்லாமல் தனியார் நில உரிமையாளர்கள் சிலர் 30 அடி ஆழத்துக்கு மண் எடுப்பதாகவும் அதனால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. மேலும் பொது வழியாக இருந்த இடத்தில் ONGC நிறுவனம் செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது மணல் அள்ளும் இடமாக மாற்றப்பட்டுள்ளது. எனவே அரசு இந்த இடத்தை மீண்டும் பொது வழியிடமாக மாற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்படுகிறது. தனியாரில் வந்து செந்தில்குமார் மணிகண்டங்கிறவர் வந்து நாங்கள் என் இடத்துல எடுக்கிறோம் முடிஞ்சா பாரு இல்லைன்னா ஒன்று வெட்டுவோம் குத்துவோம் அப்படின்ட்டு மேலே மாறிட்டாங்க. நாங்கள் வந்து அந்தந்த செங்கல் சூளையை போட்டிருக்கோம். ஒரு 20-30 அடி ஆழத்துக்கு வேண்டி இருக்காங்க. சுற்றி அந்த குடிநீர் ஆதாரமே சுற்றும் பாதிச்சு போயிடும். ஒரு விவசாயம் ஒரு கத்திரி வண்டி எதுவுமே செய்ய முடியாது, போட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இதுகுறித்து ONGC அதிகாரிகளிடம் கேட்டபோது ONGC நிர்வாக கட்டுப்பாட்டில் அப்பகுதி இருக்கிறதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தனர். இதேபோன்று சிமிழி என்ற ஊரில் பட்டா நிலத்தில் அரசு அனுமதித்த அளவுக்கும் அதிகமாக மண் எடுப்பதால் நிலத்தடி நீர்மட்டம் பெருமளவில் பாதிக்கப்படுவதாக அந்த ஊர் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து திருவாரூர் மாவட்ட புவியியல் சுரங்கத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது சிமிழி பகுதியில் அரசு அனுமதிக்கு பிறகே பட்டா நிலத்தில் மண் எடுப்பதாகவும் அரசு அனுமதித்த அளவை விட அதிக அளவு ஆழத்துக்கு மண் எடுப்பதாக இருந்தால் அது குறித்து விசாரிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். விவசாய பூமியான திருவாரூர் மாவட்டத்தில் அரசுக்கு தெரியாமல் ஒருபுறத்திலும் அரசு அனுமதித்த அளவை விட அதிகமாக மறுபுறத்திலும் மண் எடுப்பதால் விவசாயமும் நிலத்தடி நீர்மட்டமும் கேள்விக்குறியாகி உள்ளன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மாதவன் குருநாதன்.